ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ரேஞ்சர் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸஸ் ஸ்கோர் 2v2 தான் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். சொல்லக்கூடாது, இந்த மேட்ச் வேறு லெவலில் போயிருக்கும் காய்ஸ். இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் பிடிக்குது பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா, கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் பக்கத்துலேயே, அந்த பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் மேட்ச் தாறுமாறு தக்காளி சோறு மாதிரி போயிருக்கும் பாருங்கள். ஆப்போசிட் டீம் வேறு லெவல் வந்தாங்க கைஸ். பாருங்கள், வேறு லெவல் பிளேயிங் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் மேட்ச் அவங்க கன் வாங்கலாம் நினைக்கிறேன், க்ளோவல் வாங்கி முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. நம்ம விடுவோமா? இங்கே வாருங்க, வெறும் க்ளோவல், ரெண்டு பேருமே கன் வாங்கலட்டுங்க, க்ளோவல் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. சரி பரவாயில்ல, ஈஸியாக போய் அடைச்சிடலாம் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. எங்கடாடு இங்கே இருக்கீங்க, அங்கே க்ளோவல் போட்டு சும்மா விளாண்டுருக்காங்க பாருங்கள். இங்கே வர இங்கே கொடுத்துருக்குறாரா? போடு 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 போடு. ஏடா அதுக்காட்டு நம்ம டீம்மேட்டை ஒரு நாக்கு எடுத்துட்டாரு, நம்ம கரெக்டாக கை வரமாட்டேங்குதுங்க பாருங்க. டாய் இன்னும் 8 வந்துருச்சு. வேறு லெவல் இல்லை காய்ஸ், வேறு லெவல், வேறு லெவல். ஃபஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் காய்ஸ், போடு தகிட தகிட மாதிரி. ஐயோ, செகண்ட் மேட்ச் வாங்கலான்னு பார்த்தா, நம்மக்கிட்ட ஷாட்கன் வாங்கலான்னு பார்த்தா அது க்ளோவல் வாங்க முடியாது. ஸோ அதனால் டஸ்டிகள் வாங்கிட்டு ஒரு க்ளோவ் வாங்கியாச்சு. பாருங்கள் இந்த மேட்ச் என்ன நடக்குன்னு பாருங்கள். இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். செகண்ட் மேட்ச்சில் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க? வாடா, எங்கடா இருக்கடே, வாடா வாடா. வந்துட்டானுங்க 4 பேரும். நம்ம ஃபோன் வேறு ஆகுனா லேக் ஆகுது, வேறு லெவல் லேக் ஆகுது. இங்கே பாருங்க, அடா க்ளோவல் போடுறோம், போட மாட்டேங்குது, என்னப்பா பண்ணுறனே. இங்கே பாருங்களேன், நானும் அடி அடினு நடிக்கிறேன், கரெக்டாக படவே மாட்டேங்குது. அதுக்கே நம்மளை போட்டாங்க. ஓ மை காட், கடவுளே. நம்ம டீம்மேட் பாருங்கள், உசுறு கொடுத்து காப்பாற்றுவார் நம்மளை. இருந்தாலும் ஒரு ரிவ்யூ பண்ண விட மாட்டானுங்க, அவனையும் போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. பாவம், அவனை எவ்வளோ நான் தான் இருப்பான், நம்மளை ரிவ்யூ பண்ணிட்டாரு. ஸோ மெடிக்கேட் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அவர் ரிவ்யூ பண்ணது வேஸ்ட்டு தான் பாருங்கள். போய் வேணுட்டே நான் கை பட் ஆகிடுவேன் பாருங்கள். திரும்பி ஒரு இது போடுறதுக்காட்டியும், இதுனா இது இல்லை, க்ளோவாலு. க்ளோவால் போடுறதுக்காட்டியும் நம்மளை முடிச்சு விட்டாங்க காய்ஸ். ஆப்போசிட் டீம் பாருங்கள், இதுதான் சுஜித் ப்ரோ, அந்த பக்கம் இருக்கிறது திலீப் ப்ரோ. ரெண்டு பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் டீம் கில்டு மெம்பர்ஸ் தான் பாருங்கள். ஓகே, இந்த மேட்ச் போன மேட்ச் ஷாட்கன் வச்சு அதை வாங்கியிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு டஸ்டுகள் வாங்கணும், இந்த மேட்ச் டஸ்டுகள் தான் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள். ஓ மை காட், அவங்க ஷாட்கன் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம டஸ்டுகள் ஓகே பரவாயில்ல, டஸ்டுகள் தான் இப்படி ஹெட்செட் அடிக்கிறாங்கன்னு தெரியல, நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கேங்லேயே டஸ்டிகள் வச்சு ஒருத்தர் ஹெவியாக ஹெட்ஷாட் அடிப்பார். உங்களுக்கு டஸ்டிகள் வச்சு எப்படி ஹெட்ஷாட் அடிக்கணும்னு தெரியணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். ஒரு செகண்ட், அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல எங்களுக்கு. பாருங்கள், எங்கடா சுற்றிட்டு இருக்கீங்க, இடையே வாங்கடா. நம்ம டீம்மேட் வேறு ஆகணும், நாங்களும் க்ளோவல் போட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறோம், பட்டு எங்கே ஆனாங்கன்னே தெரியல. சரி, இந்த பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு க்ளோவல் போட்டு போய் பார்த்தா இந்த பக்கமும் இல்லை. எங்கடா போனீங்க இடையே, நாங்களே காணும், தேடிக்கொண்டிருக்கிறோம் தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கடா இருப்பீங்க? அது அங்கே வந்துட்டாங்க பார்த்துட்டோம். ஓகே, ஏற்பி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த பக்கம் வந்தோம். பார்த்தா அவங்க சுற்றி இந்த பக்கமே வந்துட்டாங்க. இங்கே க்ளோவால் போட்டு வேறு லெவல் ஏறி ஏறி வராங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஃபோன் வேறு லெவல் லேக், அது இல்லாமல் இங்கே வரங்க க்ளோவல் எடுக்குது, எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்னு போட்டு அடி அடி அடி, அடாடா 100 அடியை வாங்கியிருந்தா செத்துருப்பாயா. போடு போட்டு அடி அடி அடிக்கிறாங்க நம்மளை. க்ளோவால் போடு போடு போடு, முடிச்சிட்டாங்கய்யா. ஓ மை காட், 2 மேட்ச் நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க காய்ஸ். இருந்தாலும் பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது. ஸோ தன்னம்பிக்கையை கைவிடாமல் அவனை அடித்து கொண்டு இருக்கான் பாருங்கள். ஓகே காய்ஸ், 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, 1 மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த மேட்ச் விறுவிறுப்பாக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வரங்க இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, அங்கே போய் சுடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு லேக் ஆகி தொலைஞ்சிருது.
சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே முன்னேறி கொண்டிருக்கிறோம் வாங்கடாடே. இந்த மாதிரி ஷாட் கன் தானே ஏறி போயிடுச்சுலான்னு வேகமாக போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. டொன்டோடாயின் டொன்டோடாயின் பயம் பாப்பா பயன்னு வரலாம் பாருன்னு நினைக்காதீங்க. போர் அடிக்குது வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு. கொரோனா எஃபெக்ட் வந்து நம்மளை வேறு லெவல் வச்சு செய்யுது வீட்டில் இருக்கிறதுக்கு. சரி ஐயோ நம்ம டீமில் போட்டாங்க, போடு 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 போ டாட்டா. என்ன 10 10 மைனஸ் ஆகுது, ஐயையோ என்னவோ பண்ணிட்டானுங்க. எங்கடா இருக்கீங்க? க்ளோவல் போட்டு உள்ளே உக்காந்துட்டான். ஸோ நம்ம டீம்மேட் அங்கே நாக்காக இருக்காரு, அவரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு க்ளோவல் போட்டு இல்லைனா வந்து செஞ்சிருவானுங்க சொல்லிட்டு க்ளோவல் போட்டு காப்பாற்றிட்டுருக்கோம் பாருங்கள். ஓகே நம்ம டீம்மேட்டை காப்பாற்றியாச்சு. இங்கே வரங்க, இங்கே ஒரு க்ளோவல் போட்டு பேக்கை ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே வாங்க போகலாம், வெளியே போகிறோம். பொட்டு பொட்டு நான் எவனை அடிப்பான்னு பார்த்தா எவனும் அடிக்கலை. அடிக்கான் நம்ம நினைக்காத டைம்ல அடிக்கிறானு. எங்கடா இருக்கடி, எங்கே இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். அங்கே வரங்க, அங்கே மேலே இருக்கிறாரு. ஸோ அவரை சுற்றி போய் அடிக்கலாம். எங்கடா இருக்கீங்கடி, அதுக்காட்டி சுற்றி சுற்றி வந்துடுறானுங்க. ஐயையோ ஐயையோ போட்டு 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 முடிச்சிருவாங்கட்டுங்க நம்மளை. ஸோ பிளட் ஃபுல்லாக இல்லை, ஃபுல்லாக மைனஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஸோ அதனால் க்ளோவல் போட்டு மெடிக்கெட் போட்டுட்ருக்குறோம். இவங்க வேறு ஒரு க்ளோவல் போட்டு நம்மளை வெளியிலக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதுக்கு நம்மளுக்கு தெரியும் இங்கே உட்காந்து வெளியே இழுத்துருவாங்க சொல்லிட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பேக் உட்காந்துருக்கோம். இங்கே வரங்க, க்ளோவல் போட்டு இங்கே ரிலீஸ் பண்ணிட்டு போகிறேன். அங்கே என்ன பண்ணாருன்னு எனக்கே தெரியல, பட் நான் பட்டாய் கிடக்கிறேன். சரி பார்த்துக்கலாம், அது ஒன்றும் இல்லாதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டு வந்துட்டோம். அவங்க 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் ஒரே ரவுண்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த மேட்ச் தாறுமாறு தக்காளி சோறு பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஷார்ட் கன்னு வெஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு டிப்டப்பாக நின்றுட்டு இருந்தோம். இந்த மேட்ச் போய் ஜெயிச்சிருப்போமா ஜெயிக்க மாட்டோமா தெரியல, எனக்கே தெரியல என்ன ஆகுதுன்னு. சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் தானே, கான்ஃபிடென்ட் தானே போய் ஜெயிக்கின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க, என்ன வேணும்னு எங்களுக்கும் தெரியல. ஸோ அவங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ நானும் அதான் பண்ண போகிறேன், நானும் ஏற ஆரம்பிக்க போகிறேன். ஏறிட்டேன். ஸோ ஏறிட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு க்ளோவால் போட்டுருவோம், மேலேருந்து ஈஸியாக அடிக்கிற மாரி இருக்கும். ஐயோ ஒரு செகண்ட் முடிச்சு அடப்பாவீங்களா, அங்கே தான் இருந்தமே தெரியுது. பார்த்தா அங்கேயும் இங்கேயும் பின்னாடி முன்னாடின் இருக்காங்க. ஐயையோ ஐயோ முடிச்சிட்டாங்கய்யா, எப்படி தான் அடிக்கிறானே தெரியல. நம்ம நாக்கடிச்சு சாகடிச்சிட்றாங்க. மை காட் ஓ மை காட், போட போட நம்மால் வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள் க்ளோவால் போட்டெலாம் வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு, என்னென்ன வரும் தெரியல. முடிச்சிட்டாங்க. ஸோ மை காட், மொத்தத்தை அந்த மேட்ச்சில் ரெண்டு பேர்த்தையும் முடிச்சார். ஓ மை காட், நம்ம ஒரு மேட்சை 1/4 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க காய்ஸ். இந்த மேட்ச் விடக்கூடாது காய்ஸ், வேறு லெவல் வெறியாக இருக்குது காய்ஸ். என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம். எங்கடா இருக்கீங்க? ஓகே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கியாச்சு, வாங்கிட்டு ஸோ ஷார்ட் கன்னில் அவங்கள அடிக்க முடியும்னு சொல்லிட்டு யூஎம்பி வாங்கியிருக்கோம். MP5, யூஎம்பி இல்லை, MP5 வாங்கிட்டு நாங்களேருந்தாச்சும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கன்னை வாங்கிட்டு போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்க முடிச்சாச்சு, க்ளோவல் போட்டு ஏறி கொண்டிருக்கிறோம். நம்ம டீம் மட்டும் வேறு லெவல் வந்துட்டுருக்காரு பாருங்கள். என்னடா ஆனால் ஃபுல் லேக் இந்த மேட்ச் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. போடு போடு, ஐயோ கரெக்டாக 8 விழ மாட்டேங்குது. நம்ம நாக் ஆகிட்டு ஸோ நம்ம டீம் நம்மளை ரிவ்யூ பண்ணுறாரு பாருங்கள். ரிவ்யூ பண்ணுவார், ரிவ்யூ பண்ண பண்ண மேலேருந்து ஒருத்தர் ரிவ்யூ வீச்சு வந்துடுவார். எப்பட்றா வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே வாருங்க, இங்கே வந்துட்டார் பாருங்க. போடு 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 போடு, போட்டாச்சு முடிச்சாச்சு. நம்மளை பிளட்டு போடுறதுக்காக நம்மளை செஞ்சிருவாங்க பாருங்கள். என்ன எப்படி செய்கிறாங்கன்னா கீழே கேப் இருக்க மாட்டேங்குது. அந்த இடத்துல சுரு சுட்டு சாகடிச்சிட்டாங்க. ஓ மை காட், சின்ன கேப் கூட விட மாட்டாங்க பாருங்கள், ஈஸியாக அடிச்சிட்றாங்க. ஐயோ நம்ம டீம்மேட் பார்க்கலையாட்டேங்குது பேக்கில் வந்ததை. டீம்மேட் முடிச்சிட்டாங்க. ஓ மை காட், அவங்க 5 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நம்ம 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கோம் காய்ஸ். என்ன ஒரு சத்திய சோதனை! ஓ மை காட், ஓ மை காட், கடவுளே விட மாட்டேன்டா அவங்கள. பாருங்களா இந்த மேட்ச்சு உங்களை சாகடிக்கணும்னு பார்த்தா ஃபோன் வேறு வேறு லெவல் ஆகி இன்றைக்கி கேம் பிளே வேறு வரல, பார்த்துக்கலாம். கேம் பிளே என்ன கேம் பிளே, எல்லாருக்கும் வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஆடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு டிப்டப்பாக போகலான்னு பார்த்தா சின்னதாக ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆகிப்போச்சு இல்லைங்க. செஞ்சு அதெல்லாம் இல்லை, தெரியாமல் கைப்பற்றுச்சு. ஓகே வாங்க போகலாம், வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அதனால தான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க.
ஓகே, இங்கே இருக்கான். என்ன சும்மா நின்றுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை காய்ச்சி, சின்னதாக ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் வெளியே போக வேண்டியதாகி போச்சு. ஓகே, முடிச்சாச்சு, வேலையை முடிச்சு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு, போடு ஏறு. அங்கேயும் அவங்க க்ளோவல் போட்டிருக்காங்க. எங்கே இருக்காங்க? வெயிட் பண்ணி பார்த்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்த மேட்ச்சு, வெயிட் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். க்ளோவல் போட்டு இங்கே இருக்கானுங்க, எங்கே இருக்கானுங்க பாருங்க. தேடு தேடுன்னு தேடுறோம். எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எங்கே இருக்காங்க? நாளையே காணோம். டேய் வாங்கடா வெளியே, அடிக்க உங்களை அடிக்க விட மாட்டேன்டா. பாருங்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஓ மை காட், எங்கடா இருக்கீங்க? இது அங்கே வந்துட்டாங்க, கீழே இறங்கி வந்துட்டாங்க. எனக்கு அங்கே வருங்க அம்மா, கீழே இறங்கி ஃபுல்லாக வந்துட்டாங்க. போடு போடு, டாடாடா இங்கே வருங்க. லேக் மட்டும் பாருங்க எப்படி ஆகுதுன்னு, வேற லெவல் லேகு. ஓ மை காட், ஓ மை காட். ஸோ நம்ம டீம்ட்டாங்க சண்டை விட்டுட்டுருக்காரு. போடு 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 போடு, நாக் ஆகிட்டாங்க. நான் எப்போ சுட்டு அவன் எனக்கு எப்போ எந்திரிக்குதுன்னு. ஐயோ, நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காட்டியும் நம்மளோட டீம்மேட்டையும் போட தள்ளிட்டாங்க. ஓ மை காட்ஸ், அந்த டீம்மேட்டை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டீம்மேட்டை அடிச்சிட்ருக்கோம் பாருங்கள். அவர் மேலேருந்து நம்மளை அடிச்சிட்டே இருக்காரு, எங்கே அடிக்கவே மாட்டார். போ போ, நம்மளும் அடிக்கிறோம். முடிச்சிட்டார். ஓ மை காட், இந்த மேட்ச் நம்ம தோத்துட்டோம். இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே. ஸோ இந்த மேட்ச் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில்